சகோதரர் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பாக மாநாடு திருக்குறான் மாநாடுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஜனவரி 27, 2019. அப்போ இவங்க இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 மாநாடு நடத்தியிருக்கிறாங்க, 4 மாநாடுகள் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட நோக்கம் வந்து மார்க்கத்தை சொல்வதை காட்டிலும் இவங்களோட நோக்கம் என்னென்னா, எங்கள் மாநாட்டில் இத்தனை கூட்டம் கூடுச்சு, இவ்வளோ பேர் கூடணும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பொய்யான தகவலை பரப்பது இவங்களோட நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு டிஎன்டிஎச் சார் 4 மாநாடு நடந்த சொன்னல, அதில் ஒரு மாநாடு வந்து கும்பகோணத்தில் நடந்துச்சு. அப்போ என்ன அவங்க சொன்னாலும், இந்த கும்பகோணம் இந்த மாநாடு முடிஞ்ச உடனே 10 லட்சம் பேர் குழுமினாங்க, அதாவது குலுங்கியது கும்பகோணம். இவங்க டைட்டிலே பாருங்கள், இவங்க மார்க்கத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது இவங்க. குலுங்கியது கும்பகோணம், குலுங்கிறது எல்லாமே வந்து நல்லதா, குலுங்கிறது கெட்டது. அப்போ குலுங்கியது கும்பகோணம், கும்பகோணத்தில் எவ்வளவு இவங்க நடத்துகிற மாநாடுகள். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த அரசியலோடைய தேர்தல் டைமில் தான் நடத்துவாங்க. கூட்டத்தை காட்டி அரசியலில் வந்து செல்வாக்கு பெறணும் ஏதோ ஒரு காரணம், இதை வச்சு தான் இவங்க வந்து இந்த மாநாடுகள் ஜனவரி மாதத்தில் பெரும்பான்மையை தேர்வு பண்ணுவாங்க. இந்த கும்பகோணம் மாநாடு கூட பார்த்திங்கன்னா ஜனவரியில் தான், இதில் 10 லட்சம் பேர் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தஞ்சையில் வந்து தௌஹீத் எழுச்சி மாநாடு நடத்தினாங்க 2008, அதில் 15 லட்சம் இவங்க சொல்கிற தகவல்கள், 15 லட்சம். அதே மாதிரி தீவு திடலில் நடந்தது, அதில் 20 லட்சம். திருச்சியில் சீர்குலைப்பு மாநாடு கடைசியாக நடத்தினது, அதில் 25 லட்சம். இது இவங்களோட வெப்சைட்டில், இவங்களோட ஆதரவாளர்களோட வெப்சைட்டில் வர்றது, இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. இவங்களும் பல லட்சங்கள் தான், பல லட்சங்கள் வந்து நாங்கள் பார்த்தோம், எதிர்பார்த்தோம், அதோட பன்மடங்கு கூட்டம். இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்க்கல, பன்மடங்கு கூட்டத்தை வந்து எல்லாம் இறக்கிட்டான் இவங்க சொல்கிறது. பன்மடங்கு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு கூட்டம் வந்தது, ரோடு அடைப்பட்டது, போக்குவரத்து வந்து பெரிய அளவு டிராஃபிக் ஆச்சு அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ திருச்சியில் வந்து 25 லட்சம், இது வந்து முகநூல் மீடியாங்கிற ஒரு வெப்சைட்டில் இது இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுப்பட்டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் என்ன வருதுன்னா 30 லட்சம். அதாவது திருச்சியில் சீர்குலைப்பு மாநாடு நடந்ததில்ல, அதில் 30 லட்சம் பேர் வந்து கூடினாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நடக்குதில்லை இது விழுப்புரத்தில், இது வந்து கிட்டத்தட்ட இப்போ சொல்லுவாங்க 1 கோடி பேர் இதுக்கு மேலே வந்து வந்தாங்க. இதெல்லாம் பொய் தான், 10 லட்சம் பேர் கூடுறதே பொய். அதில் வந்து வளர்ச்சி பாருங்கள், 10, 15, 20, 25, 30 இப்படி வளர்ந்துருக்கு. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, 30 கோடி பேர் வந்து, அதை 1 கோடி பேர் கூட்டினாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அது 30 லட்சத்திலேருந்து இன்னும் 70 லட்சம் அதிகமாகிருச்சு சொல்ல போகிறாங்க. அதை மக்கள் நம்ப தான் போகிறாங்க. இப்போ இவங்க உண்மையாளர் வந்து என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பஸ் இருக்குது, மக்களை பைத்தியக்காரனாக ஆக்கிட்டாங்க, மக்களை பைத்தியக்காரனாக ஆக்கி அவன் மக்களும் சிந்திக்க வேண்டாமா? ஒரு இடத்துல வந்து 30 லட்சம் பேர் கூடுறதாக இருந்தால் ஒரு 40,000 பஸ் அது தேவைப்படும், குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 பஸ் தேவைப்படும். 40,000 பஸ் நிற்கிற அளவுக்கு வந்து இடம் இருக்குதா? அப்போ 40,000 பஸ் முதல்ல பிரைவேட் வண்டி இருக்குதா? அப்போ இவங்க உண்மையாளர் வந்து பட்டியல் போட்டு காட்டணும், இவங்க இந்தந்த இடங்களில் வந்து இவ்வளோ பஸ் வந்துச்சுன்னு சொல்லி. 1 லட்சம் பேர் கூடுனாவே மேடையில் நின்று பேசுறது பார்த்தீங்களா, கூட்டம் ஒன்று 10 லட்சம் பேர் கூடியாச்சு, மக்கள் திரும்பி பார்ப்போம். 1 லட்சம் பேர் கூட்டினா மேடையில் உள்ளவ வந்து 10 லட்சம் சொன்னால் அதை தான் நம்புவோம். மனிதனுடைய மனநிலை, இந்த மனிதனுடைய மனநிலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர்கள் ஏமாற்றுவதில் மிகச்சிறந்து விளங்குறாங்க. அப்போ வந்து 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 சொல்லி இப்போ 1 கோடி கண்டிப்பாக சொல்லுவாங்க. சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இதை நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சது 30 லட்சமாவது காட்டணும்ல. அப்போ நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்தந்த மாவட்டங்கள்லேருந்து இத்தனை பஸ்ஸு வந்து நீங்கள் வந்து கணக்கு காட்டணும். கணக்கு காட்டுவாங்களா? கணக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டு ஏன் இந்த மாதிரி பொய்களை சொல்கிறாங்கன்னா, இவங்க நபிசுல்லாஸ்லம் மேலேயே பொய் சொன்னவங்க. நபிசுல்லாஸ்லம் அவங்க போர்க்களத்தில் பொய் சொல்லுவாங்க, நபிசுல்லாஸ்லம் வந்து பொய் சொல்லாத போர்க்களங்களே இல்லை அப்படின்னு சொன்னவங்க, இவங்களுடைய நிறுவனர் சொன்னது. அப்போ ஆமாம் ஆமான்னு தலையாட்டினவனுங்க. அப்போ ஆமாம்னு தலையாட்டின்னு கட்டுரை வேறு எழுதுகிறாங்க, அந்த அரபி வாசகத்துக்கு இப்படி தான், அந்த அரபி வாசகத்துக்கு இப்படி தான், அது வந்து ஏமாத்தினாங்கிற மாதிரி தான், தந்திரம் செஞ்சாங்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை மறுத்தாலும் மறுப்பாங்க, நாங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி இதுவரைக்கும் மறுக்கலை. அப்போ இவங்க வந்து இந்த பொய் சொல்வதற்கு காரணம் என்ன, நபிசுல்லாஸ்லம் அவங்களும் போர்க்கடத்தில் பொய் சொல்லி இருக்கும்போது நாம் பொய் சொல்லலாம் சொல்கிறாரு பி ஜெயிலுல்லாஹின்னு சொல்கிறாரு. பொய் சொல்வது அவர் பெரிய கெட்டிக்காரர், அவர் பொய்யையே அப்படியே வந்து ஹதீஸை வச்சு சொல்லுவார். அப்போ அதனால தான் அவர் சொல்கிறாரு, நபிசுல்லாஹ் போர்க்கடத்தில் பொய் சொன்னாங்கல்ல, அதனால தான் நாமளும் வந்து சில போராட்டங்களில் வந்து நம்பர் குறைச்சலாக இருந்தாலும் அதிகப்படுத்தி சொல்கிறது, அது தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. அதில் வீடியோ இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தொண்டர்களுக்கும் இருக்குது.
வெறும் 100,000 பேர் கூடினாலும் சொல்லி சொல்லால் 10,000 அடிச்சு விடுறது. ஏன்னா ஹதீஸ் இருக்குதுல்ல, இவங்களுக்கு தான் போராட்டம் இதெல்லாம், இதில் அறப்போர் ஜிகாது இதெல்லாம். அப்போ அதெல்லாம் அடிச்சு விடலாங்கிற அடிப்படையில் இருப்பதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நடைமுறை படுத்துகிறாங்க, துணிஞ்சு போய் சொல்கிறது. எந்த ஒரு ஆளும் கட்சி கூட வந்து ஒரு மாநாடு போட்டால் கூட 100,000 பேர் கூடுறது பெரிய விஷயம், ஒரு 2,000,000 பேர் கூடுறது பெரிய விஷயம் ஆளுங்கட்சிக்கு. இவங்க ஒரு சாதாரண நிலையில் இருந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, 10,20,30,00,000 சொல்லி. இப்போ வரக்கூடிய இதுலேயாவது நீங்கள் தெளிவான ஆதாரத்தை காட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட இருந்த அல்தாஃபி பிரிஞ்சு ஒரு குரூப் போயிடுச்சு, அதே மாதிரி பி ஜெயலலிதா பிரிஞ்சு ஒரு குரூப் போயிடுச்சு, இப்போ இவங்க கூட்டங்களாம் வராது. அப்போ இந்த கூட்டத்தை கழிச்சிட்டு நீங்கள் எவ்வளோ வந்ததை தெளிவாக காட்டுங்க. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்ததுன்னா தெளிவாக காட்டுங்க. ஏன்னா இது வளர்ச்சி வளர்ச்சி தான் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இந்த வளர்ச்சி எவ்வளோங்கிறத நீங்கள் தெளிவாக காட்டணும். இதை முஸ்லீம்கள் வந்து தெளிவாக நீங்கள் கவனிங்க, இவங்க எந்த அளவுக்கு பொய் பேசுகிறாங்கிறது கவனிங்க. இதை கவனித்து இவங்க மார்க்க விஷயத்தில் எவ்வளோ பொய் பேசணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து இவங்களுடைய நடைமுறையை வந்து நீங்கள் கேளுங்க, கேள்வியெல்லாம் கேளுங்க. எந்த மாவட்டத்துலேருந்து எவ்வளோ பஸ் வந்துச்சுன்னு கேளுங்க. இது ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது தான் இவரோட பொய்கள் வந்து அம்பலப்படுத்தப்படும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீம் செயல்படும்.